மிராக்கிள்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நீங்க யூடியூபரா? நீங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர். உங்க சேனல இலவசமா ஃப்ரீயா நாங்க ப்ரமோட் பண்றதுக்கு உங்களுக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்கறோம். உங்க சேனலோட வீடியோ லிங்க் ஸ்கிரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. ஆடி மாசம் நெருங்கிறதுனால இலவசமா கட்டணமே இல்லாம ஃப்ரீ ப்ரமோஷன் பண்ணி தரப்படும். இது லிமிடெட் பீரியட் ஆஃபர். சோ இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஃப்ரீயா உங்க சேனல ப்ரமோட் பண்ணுங்க. என்னெல்லாம் பண்ணுது பாருங்க இந்த சீனா. ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்ச ரோபோ மீன்கள் எதுக்குன்னு தெரியுமா? அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடல் இருக்கக்கூடிய மைக்ரோ பிளாஸ்டிக் ரொம்ப பெரிய பிரச்சனையா உருவெடுத்திருக்கக்கூடிய நிலையில இதுக்கு தீர்வை சீன ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பூமியை நாம முன்னெப்போதுமே இல்லாத அளவுக்கு ரொம்பவுமே மோசமா மாசுபடுத்திட்டு வர்றோம். தொழில் புரட்சிக்கு பின்னாடி முன்னெப்போதுமே இல்லாத அளவுக்கு உலகம் மாசடைஞ்சுக்கிட்டு வருது. மனுஷங்களால நிலங்கள் மட்டும்தான் மாசடையுது அப்படின்னு கிடையாது, பெருங்கடல்களையும் கூட மனுஷங்க விட்டு வைக்கிறதே கிடையாது. பிளாஸ்டிக் பாதிப்பு தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. குறிப்பா பெருங்கடல் பகுதிகள் மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சின்ன வகை பிளாஸ்டிக் துகள்களால ரொம்ப பெரிய பாதிப்படைஞ்சிருக்கு. இதனால கடல்ல வாழக்கூடிய மீன்களை தொடங்கி பல்வேறு உயிரினங்களும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. இந்த நிலையில இதுக்கு தீர்வா மைக்ரோ பிளாஸ்டிக்கை சாப்பிடக்கூடிய ரோபோ மீன்களை சீனாவில் இருக்கக்கூடிய சிச்சுவான் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் உருவாக்கியிருக்காங்க. இது ஒரு நாள் உலகத்தில் இருக்கக்கூடிய மாசுபட்டல் கடல்களை நிச்சயமா சுத்தம் பண்ணும் அப்படின்னு அவங்க நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. இது பாக்குறதுக்கு உயிருள்ள மீன் மாதிரியே இருக்கும், அது மட்டும் இல்லாம மீன மாதிரியே அதோட அசைவுகளும் இருக்கும். இது பயோனிக் ரோபோ அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக இவங்க சுமார் 40 வகையான மீன்களை 30 வடிவமைப்புகளை உருவாக்கி இருக்காங்க. பழைய மாடல்ல நீரை இழுத்து பிளாஸ்டிக்கை வடிகட்டும் திறன் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இந்த தடவை உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ரோபோ மீன்கள் கொஞ்சம் தனித்துவமானது. இப்ப உருவாக்கி இருக்கக்கூடிய ரோபோ மீன்கள் உண்மையான மீனை மாதிரியே தொடர்றதுக்கு மென்மையாவும் இருக்கும். மைக்ரோ பிளாஸ்டிக்கை சாப்பிடுறதா இந்த மீனோட முக்கியமான வேலை. இது மூலமா ஒரு நாள் நிச்சயமா மாசுபட்ட கடல் சுத்தமாகும் அப்படின்னு சீன ஆய்வாளர்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. ஆழமற்ற நீர்ல இது அவங்க ஏற்கனவே வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்கிறதாவும் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஆழமான நீர்ல மைக்ரோ பிளாஸ்டிக் அகற்றக்கூடிய கடல் மாசு பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கிறதும் தான் தங்களோட முக்கிய நோக்கம் அப்படின்னு வாங் யூஎன் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்க சொல்லும் போது பல காரணங்களுக்காக நாங்க இந்த சின்ன வகை ரோபோக்களை உருவாக்கி இருக்கோம், சிக்கலான ஆபரேஷனுக்கு கூட இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மீன்கள் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, பெரும்பாலான செயற்கை மென்மையான ரோபோக்களை விட அது வேகமாகவே நீந்த முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மீன்கள் பிளாஸ்டிக்குகளை உறிஞ்சிறது மட்டும் இல்லாமல் சேதமடைஞ்சாலும் தங்களை தாங்களே புதுப்பிச்சு கொள்ளவும் முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மீனை பல தடவை திரும்ப திரும்ப பயன்படுத்தவும் முடியும். மற்ற மீன்கள் கப்பலோட மோதிரத்தை தவிர்க்கக்கூடிய வகையில இந்த ரோபோ மீன்களை வெளியிலிருந்தே கட்டுப்படுத்த முடியும். அதே மாதிரி மற்ற மீன்களோட பாதுகாப்பை கருத்தில் வச்சுக்கிட்டு தற்செயலா மற்ற மீன்களால உண்ணப்பட்டால் ஜீரணமாகக்கூடிய வகையிலையும் இந்த மீன் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட மிராக்கிள்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.